அன்புக்குரியவர்களே, இறை புகழ்ச்சி என்ற விவிலிய தொடரில் அடுத்த நான்கு நாட்கள் இறை புகழ்ச்சியின் நான்கு படிகள் என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறைவனை போற்றுவதில் புகழ்வதில் நான்கு படிகள் இருக்கின்றன. இறைவனுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல், இரண்டாவதாக இறைவனுடைய வல்ல செயல்களுக்காக அவரை போற்றுதல், மூன்றாவதாக இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக அவரை போற்றி நன்றி செலுத்துதல், நான்காவதாக இறைவன் நம் வாழ்வில் அனுமதிக்கின்ற துன்பங்களுக்காக அவரை போற்றுதல் நன்றி செலுத்துதல். இன்று இறைவனுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல் என்னும் தலைப்பில் ஒரு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு படிகள் ஒரு படிநிலை இருக்குது, ஒரு ஹையரார்கி. இறைவனை புகழ்வதில் நன்றி செலுத்துவதில் நான்கு படிகள் இருக்கின்றன. அதில் உயர்ந்த படி என்பது இறைவனுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல். இறைவனை போற்றுவதில் இரண்டு படிகள் இருக்கின்றன. திருப்பாளர் 150 சொல்கிறது, அவரது வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவரது எல்லையில்லா மாண்புதை குறித்து அவரை போற்று. அப்படி என்றால் கடவுளுடைய மாட்சிமையை போற்ற வேண்டும், கடவுளுடைய செயல்களை போற்ற வேண்டும். இதை ஆங்கிலத்தில் சொன்னால் புரிவதற்கு சற்று எளிதாக இருக்கும். பிரேஸ் காட் ஃபார் வாட் ஹீ இஸ், பிரேஸ் காட் ஃபார் வாட் ஹீ டஸ், பிரேஸ் காட் ஃபார் ஹிஸ் பீயிங், பிரேஸ் காட் ஃபார் ஹிஸ் doing, being and doing என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதைத்தான் தமிழில் இறைவனுடைய இருத்தலுக்காக, இறைவனுடைய இயல்புகளுக்காக அவரை போற்ற வேண்டும், இறைவனுடைய செயல்களுக்காக அவரை போற்ற வேண்டும். இரண்டையும் செய்ய வேண்டும். மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே இறை புகழ்ச்சியிலே முதல் இரண்டு படிகள் கடவுளுடைய மாட்சிமைக்காக அவரை போற்ற வேண்டும், கடவுளுடைய வல்ல செயல்களுக்காக அவரை போற்ற வேண்டும். இந்த இரண்டையும் கூட உயர்ந்தது கடவுளுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல் தான். கடவுளுடைய மாட்சிமை என்றால் என்ன? அவருடைய இயல்பு, அவருடைய இருத்தல், அதுதான் அவருடைய மாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே கடவுளுடைய இயல்புகள் என்ன? அவர் நல்லவர், அவர் தூயவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் மன்னிப்பளிப்பவர், இவையெல்லாம் அவருடைய இயல்பு. இவற்றையெல்லாம் சொல்லி அவரை போற்றுவது இறை புகழ்ச்சியின் மிக உயர்ந்த படி. அதைத்தான் இறைவனுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல் என்று நாம் சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக திருப்பாடல் 104:1-2 நாம் வாசிக்கின்றோம், என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், வேறொழியை ஆடையென அணிந்துள்ளவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை போற்றுகிறார். திருப்பாடல் 118 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பேரிலக்கம். அல்லது திருப்பாளர் 92 சொல்கிறது, காலையில் அவரது பேரன்பையும் இரவில் அவரது வாக்கு பிரலாமையும் எடுத்துரைப்பது நல்லது. ஆகவே இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய வாக்கு பிரலாமை, இறைவனுடைய உண்மை உள்ள தன்மை, இறைவனுடைய நம்பிக்கைக்குரிய தன்மை, அவரது தூய்மை, அவரது வல்லமை, அவரது ஆற்றல், இவற்றை போற்ற வேண்டும். இதுதான் இறை புகழ்ச்சியின் உயர்ந்த படி. இதைத்தான் இறைவனுடைய மாட்சிமைக்காக அவரை போற்றுதல், நன்றி செலுத்துதல் என்று சொல்லி. ஆகவே அன்புக்குரியவர்களே, லெட் அஸ் பிரேஸ் காட் ஃபார் வாட் ஹி இஸ், லெட் அஸ் பிரேஸ் காட் ஃபார் ஹிஸ் பீயிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய நல் இயல்புகளை சொல்லி அவரை போற்றுவோமாக. உங்களுக்கு அமைதியை உரித்தாக்குங்கள்.